itu. தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கிடவளை நன்பும் தூய அவையாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. Bye.
எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
Thank you.
Hallelujah.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்கு புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணையிடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது நம்முடைய திருச்சபையானது அகில உலக பாலர் சபை தினத்தை கொண்டாடுகின்றது. எனவே இன்றைய நாளிலே நம்முடைய பாலர் சபையில் உள்ள அனைத்து சிறார்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். நிறைய கேள்வி அறிந்த சின்ன பிள்ளைகளிட்ட இன்னைக்கு நமக்கு என்ன வயசு சிந்தனையை தந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்க, இன்னை என்ன வயசு சிந்தனை நமக்கு தந்திருக்கிறாங்க, என்ன தந்திருக்காங்க, நீங்க எதுக்கு இடையே புதிய நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க, வசங்கள் சேர்த்துதான் வேட்டியா கட்டிருக்கிறீங்க, எதுக்கு கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, எதுக்கு வேட்டில கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் பாலர் சபை தினம், வெரி குட். இன்னைக்கு பாலர் சபை தினத்துல ஒரு மைய கருத்து தந்திருக்கிறாங்க, அப்படிதானே. நீங்க வருகை போல எல்லாரும் ஒரு அட்டையை தூக்கிட்டு வந்தீங்க, அப்படிதானே. அந்த அட்டை அந்த எல்லா அந்த அட்டையெல்லாம் என்ன சொல்லுச்சு, என்ன சொல்லுது, என்னது ஊடகமா, என்ன சொல்லுது, சரி இதை பார்த்துருந்த எந்த பிள்ளைங்க அப்படிதானே, என்னது நீ வருகை போல என்னது கொண்டு வந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க தெரியாது. நாங்கள் பூசி தொடங்கிறதான் வந்த பாரு, எங்களுக்கு தெரியாது. எப்படிதானே, சரி அப்ப இது பெரியவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா அப்படி என்ன மைய சிந்தனை, என்னது என்னது எனக்கு கேட்கவே இல்லை. உங்க அம்மா என்ன சொல்றது உங்களுக்கு கேட்குதா, கேட்கல. ஊடகத்தின் வழியாக நல்ல செய்தியை அறிவோம், அறிவிப்போம், சரி. அப்ப ஊடகம்னா என்னது, இதெல்லாம் ஊடகம் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களா, இங்க உங்களே சேர்த்துதான். நம்ம இதெல்லாம் ஊடகம் சொல்றோம், ஊடகங்கள் சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்றோம் சித்தம்பூட்டு ஊடகம் சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சொல்றோம். தெரியாது. ஊடகம் அப்படிதானே, அம்மாவும் இல்லையா, தூக்கம் வருதா, இல்லை இல்லையா,
ஊடகம். நம்முடைய வீட்டில் தொலைக்காட்சி இருக்கிறது, அது ஊடகமா இல்லையா? என்னது ஊடகம்? நம்முடைய செய்தித்தாள்கள் இருக்குது, ஊடகமா ஊடகம் இல்லையா? நம்முடைய வீட்டில் இன்டர்நெட் பயன்படுத்துவோம், யூடியூப் போட்டு பாட்டெல்லாம் பார்ப்பீங்க, அப்படிதானே? அந்த இணையதளம், அது ஊடகமா ஊடகம் இல்லையா? ஊடகம் தானே. வெரி குட். அப்ப ஊடகம் என்ன தெரியுமா? தெரியும் இல்லையா? நம்ம எதுவும் மறைவு முடிச்சு கேட்பேன், பிள்ளைங்க இழைப்போட்டு கேட்பேன், நீ இழப்பி சொல்லு ஊடகம்னா என்னதுன்னு சொல்ல தெரியும் இல்ல? நல்ல பிள்ளைங்க. சரி, அப்போ இப்ப ஆட்கள் ஊடகமா ஊடகம் இல்லையா? ஊடகம் இல்லை, சத்தப்போடு சொல்றாங்க. அவங்களும் ஊடகம் தான், அப்படிதானே? ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்களா சொல்ல இல்லையா? சொல்றாங்களா சொல்ல இல்லையா? சொல்றாங்க இல்லையா? இப்ப உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, உங்க அண்ணன் அக்கா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? சில நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி தருகிறாங்க. அப்ப நமக்கு அவங்க ஊடகமா இருக்கிறாங்களா இல்லையா? ஊடகமா இருக்கிறாங்க, அப்படிதானே? வெரி குட். அதாவது பழைய காலத்துல, இன்னைக்கு ஒரு வீட்டுல எல்லாம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் இருக்கு, அப்படிதானே? அன்னைக்கு ஒரு வீட்டுல குறைந்தபட்சம் அஞ்சு பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. அஞ்சு பிள்ளைங்க, பத்து பிள்ளைங்க, பதிமூணு பிள்ளைங்க, எனக்கு பதிமூணு எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அன்னைக்கு யாரு நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஊடகமா இருந்தது? யாரு ஊடகமா இருந்தாங்க? முதல்ல அண்ணன் அக்கா தான், அப்படிதானே? அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, எளிதாக உறவு கொள்வார்கள். எனவே அக்கா தங்கை, அக்கா அண்ணன் எல்லாம் எது செய்கிறாங்களோ அதை பார்த்துதான் யாரு படிப்பாங்க? பிள்ளைங்க படிப்பாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் படிப்பாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது சீனியர் இருப்பாங்க, காலத்திலெல்லாம் தேர்ட் இயரை பார்த்து யாரு படிப்பாங்க? ஃபர்ஸ்ட் இயர் போறவங்க படிப்பாங்க. லெவன்த் டுவெல்த்தை பார்த்து யாரு படிப்பாங்க? யார் படிப்பாங்க? டென்த் படிப்பாங்க. லெவன்த் டுவெல்த் இல்லாத ஸ்கூல் டென்த் படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, ஏன்னா லெவன்த் டுவெல்த் காப்பி அடிக்க அடிச்சுக்க மாட்டாங்க, அப்படிதானே? அது உண்மை. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க, சீனியர் அதை பார்த்து என்ன செய்வாங்க, சின்னவங்க எல்லாம் படிப்பாங்க. அப்போ ஒரு வீட்டிலே ஊடகங்களாக இருந்தவர்கள் யார்? நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பெரிய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் என்ன செய்தாங்க, அங்கு அவர்கள் ஊடகமாக இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஒன்று அல்லது ரெண்டு, அப்படிதானே? அப்ப அவங்களுக்கு யாரு சொல்லிக் கொடுப்பாங்க? இந்த மொபைல் போன் தான் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும், அப்படிதானே? ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நம்முடைய ஆட்கள் என்ற ஒரு மையத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் மாற்றம் அடைகிறோம். ஒரு சிற்று வருகிறது ஆட்கள் என்ற ஒரு மையத்திலிருந்து, அதாவது உயிரற்ற செயற்கை பொருட்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நாம் கடந்து வருகின்றோம். எனவே நாம் எதை சார்ந்து இருக்கிறோம், தொலைக்காட்சியை, நம்முடைய அலைபேசியை, இணையதளங்களை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், சார்ந்திருக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் இன்று என்ன செய்கிறது, பெரிய ஒரு கேப், ஒரு இடைவெளி அந்த மனிதர்களுக்கு இடையே வருகிறது. எனவே தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, குழந்தைகளை கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்துல எல்லாம் குழந்தைகளை பார்க்க கூட இருக்காது, வேணும்னா நீச்சை எடுத்து சாப்பிட்டுங்க, அல்ல சாப்பாடு போட்டு வைப்பாங்க, நீ எடுத்து நம்ம என்ன செய்யணும், மாறி சாப்பிடணும், அல்லது அண்ணன் அக்கா ஊட்டி விடுவாங்க. இதுதான் அன்றைய காலத்தில் இருந்தது. இன்று என்ன செய்கிறாங்க, கவனமாக குழந்தைகளை கையாள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் உடைந்து விடுவார்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு இன்று மாறிவிட்டது. எனவே நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை கவனமாக ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அதற்கேற்ற காரியங்கள் தான். நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட இதாத வீட்டுல ஜேசிபி இல்லாத வீடு இருக்குதா?
இதெல்லாம் வீடு இருக்குதாடே. எல்லா பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு ஜேசிபி வாங்கினாங்க. அப்படிதான் திருவிழா கடைக்கு கூட்டிட்டு போறோம்னா எதை கேட்கறாங்க, அந்த விளையாட்டு பொருள்கள். நம்ம நிறைய இன்னைக்கு விளையாட்டு பொருள் வைப்பதற்கு என்று என்ன செய்யறாங்க, பக்கெட்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா பாத்தீங்களா, ஒரு கருத்து ஒன்றே இல்லை. இன்னைக்கு விளையாட்டு பொருட்களை அடுக்கி வைப்பதற்கு என்று என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சுமாறு நாம இன்னைக்கு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், முதல் பிறந்த நாள். அங்கே கொஞ்சம் நிறைய விளையாட்டு சாதனம் என்ன செய்வாங்க, கார் பைக் எல்லாம் இன்னைக்கு வந்துடும். ரெண்டாவது பிறந்த நாள், அடுத்த ஹெலிகாப்டர் வாங்க முடியுமா, அதான் யோசிக்கிறாங்க. அப்படி நாம என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு நாம் அளவுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்து நாம் பழகி விட்டோம். எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், அவன் கேட்பதற்கு முன்பாகவே நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்கி கொடுக்கின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்று அதற்கு ஏற்றவாறு நாம் வளர்ந்து இருக்கிறோம் ஒரு வீடு, அதில் நாம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறோம். நம்முடைய வீடுகளில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் தேவை. இன்னைக்கு எல்லாம் அவர்களுடைய சாதனங்களை நாம் என்ன செய்வது, அடக்கி வைப்பதற்கு அவர்களுக்கு என்று ஒரு ரூம் தேவை. அவ்வளவு அதிகமாக என்ன செய்கிறது, நாம் எல்லாவற்றையும் பொருட்களை சார்ந்து இருக்கிறோம். அன்று நாம் சொன்னது மனிதர்கள் மையமாக இருந்தது, இன்று பொருட்கள் மையமாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பொருட்களை அந்த ஒரு வீட்டுல மாமா மாமி சித்தப்பா சித்தி பெரியம்மா இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யறாங்க, வாங்கி கொடுக்கறாங்க. வாங்கி கொடுக்கிறேன்னா அது ஒரு என்னது வித்தியாசமானதாக இருக்கும் என்று கருதி வந்து தெரியாது. எல்லாரும் நாம் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு தேவைக்கு அதிகமாக நாம் வாங்கி கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தை, ஒரு கலாச்சாரத்தை நாம் இன்று உருவாக்கி கொண்டு வந்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, எனவே தான் என்ன சொல்லுவாங்க, உளவியல் ரீதியிலே சொல்லுவாங்க, நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல எதை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதை தான் எதிர்காலத்தில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த 5 வயதுக்குள்ளாக அவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவார்கள். நம்ம 5 வயதுக்குள்ள எத்தனை கற்றுக் கொடுக்கிறோம், பெற்றோர்கள் சொல்லுங்க, எத்தனை கற்றுக் கொடுக்கிறீங்க நம்மளுடைய சின்ன பிள்ளைங்களை, என்னது கற்றுக் கொடுக்கிறோம், என்ன கற்றுக் கொடுக்கிறோம், நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும், அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது, அது உனக்கு மட்டும்தான், என்ன செய்திருக்கணும் வச்சிருக்கணும், நீ தான் முதல்ல ஆளா வரணும். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், எதிர்மறையான காரியங்களை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம் சிறிய வயதிலிருந்து. அப்ப என்ன செய்வாங்க, வளர வளர அதே சிந்தனையோடு தான் அவர்கள் வருவாங்க. இன்னைக்கு பால சபை தினத்தை கொண்டாடுறேன், இன்னைக்கு முதல்ல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு இருந்தோம். அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்னத்து செய்யறோம்னு தெரியுமா, என்ன செய்யறோம், அந்த பிள்ளைங்க ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப போக போல அங்க போ, உடனே அங்கே போ, அதை வாசி, அதை வாசிப்பாங்க. அப்படிதானே, என் இதுதான் நாம் இன்னும் என்ன செய்கிறோம், பள்ளிகளிலும் சரி ஆலயத்தில் நாம் இன்னும் என்ன செய்கிறோம், அந்த வயதுக்கு அதிகமானவற்றை நாம் எந்த பருவத்தில் கொடுக்க வேண்டும், அதை சிறு வயதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தெரியுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாமல் இன்றைய நாம் என்ன செய்கிறோம், இது உலக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய அறிவு இருக்கு. சின்ன வயசுல எப்படி கேள்வி கேட்கிறான், என் பிள்ளை வய வளர்ந்தாச்சுன்னா பெரிய ஆளாதான் மாறுவோம் சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், 5 வயதுக்குள்ளாகவே அல்ல 10 வயதுக்குள்ளாகவே எவற்றையெல்லாம் திணிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் என்ன செய்யறோம், அந்த பிள்ளைகள் மீது திணிப்பதற்கு நாம் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல என்ன செய்ய, குறிப்பாக பல குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் தாங்கள் எவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ ஆசைப்பட்டார்களோ அதை யாருக்கு மேல திணிப்பாங்க, அதை யாருக்கு மேல திணிப்பாங்க, பிள்ளைகளுக்கு மேல. நான் அடைய முடியவில்லை எனவே பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே, அது நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்க, நிறைய வீட்டில் நான் அதை என்ன செய்யறேன், அடைய ஆசைப்பட்டே முடியல, என் பிள்ளையை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், அதை அடைவதற்கு நான் எல்லாவற்றையும் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லுவாங்க. ஆனா கடவுள் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வேற ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரு, நாம் அதை என்ன செய்வோம், அதை உனக்கு அது இல்லை, உனக்கு இதுதான் என்று சொல்லி
நாம் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகள் மீது திணிக்கிறோம். எல்லாமே அப்படிதான். நம்முடைய இங்க நம்முடைய பங்கில நிறைய கிளாஸ் நடக்குது. முதல் கிளாஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 60-70 பிள்ளைங்க இருக்கும். ஒரு மாசம் ஆகும்போது 60-55 ஆகும். 2 மாசம் ஆகும்போது 50 ஆகும். 3வது மாசம் ஆகும்போது 45 ஆகும். 1 வருஷம் கழிஞ்சு 30 பிள்ளைங்க. மீதியில எங்க போச்சு? எல்லாம் எங்க போச்சு? இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? பல வேளையில் நம்முடைய பிள்ளைகளை திணிக்கின்றோம். நீ கண்டிப்பா போனோம் அந்த பக்கத்தில் போறான் பத்தியா, அல்லது அண்ணன் போறான் பத்தியா, தம்பி போறான் பத்தியா, நீயும் போக வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன சொல்லுகின்றோம்? எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் மீது திணிக்கிறோம். அந்த பிள்ளைகள் வேண்டா வெறுப்போடு அவர்கள் செல்கிறார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் இவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் திணிக்க கூடாது. அதே போல ஊடகங்கள், அது தண்ணிலே நல்லதா நல்லது இல்லையா? சின்ன பிள்ளைங்களா, தொலைக்காட்சி நல்லதா நல்லது இல்லையா? நல்லதா நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? நல்லது, அப்படிதான் நல்லது. இந்த அலைபேசி நல்லதா நல்லது இல்லையா? நல்லது, அப்படிதான. எல்லாமே நல்லது. ஆனால் அது தீயதாவது யாருக்கு கையில இருக்கிறது? யாருக்கு கையில இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்கிறது. யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கையில தான் இருக்கிறது. அதாவது தொலைக்காட்சி இருக்கு, தொலைக்காட்சியில் எல்லாமே இருக்கிறது. நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அந்த ரிமோட் யாருக்கிட்ட இருக்குது? ரிமோட் யாருக்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. அப்ப நல்லவற்றை பார்க்கறது யாருக்கு கடமை? யாருக்கு கடமை? நம்ம கடமை. எனவே எல்லா விஷயங்களும் நல்லவை அங்கு இருக்கிறது. நல்லவற்றை பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அது இரண்டுதான் இருக்குது. அலைபேசி இருக்கிறது, அலைபேசியில நல்லது இருக்கிறது, தீயது இருக்கிறது. ஆனால் நல்லவற்றை மட்டும் பார்ப்பது யாரு கையில் இருக்கிறது? யாரு கையில் இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்குது. அலைபேசி கொடுத்த உடனே நாம விளையாட்டை பார்த்து ஓடிட்டு இருந்தோம், அது யாரு கையில் இருக்கு? அது நான் தான் தப்பு பண்றேன். நல்லவற்றை பார்க்க வேண்டும். அப்படி நல்ல காரியங்கள் நிறையவே அந்த இதில் இருக்கிறது. எனவே நல்ல காரியங்களை பார்ப்பது, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை. இன்று பிள்ளைங்களை எந்த சேனல் நிறைய பார்ப்பீங்க? சின்ன பிள்ளைகள் தெரியும், அவங்க தெரிய மாட்டாங்க. எந்த சேனல்ல சின்ன பிள்ளைங்க பார்ப்பீங்க? சத்தப்படுத்து பார்ப்போம். நான் போக பார்ப்பீங்க? சின்ன பிள்ளைங்களா இங்க பார்த்தீங்களா? இங்க சொல்லுங்க பார்ப்போம். எதெல்லாம் பார்ப்பீங்க சின்ன பிள்ளைங்க? போக பார்ப்பீங்க, வேற என்னது நீங்க பார்க்க மாட்டீங்களா? சின்ன பிள்ளைங்க நீங்க பார்க்கக்கூடிய சேனல்ஸ் டிவியில எதெல்லாம் பார்ப்பீங்க? என்னது? டோரா பூச்சி. ஆ, வெரி குட். வேற என்னது? சிஞ்சர். ஆ, வேற வேற என்ன பார்ப்பீங்க? என்னது? டோரமானா? டோரிமா, பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் நிறைய தெரியுது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நிறைய சேனல் பார்க்குறோம். அப்படி இது யாரை பொறுத்தது? நீங்க உங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பாட்டே இது கேட்குறீங்க. எனக்கு இந்த சேனல்ல போட்டிருந்தா தான் நான் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். இந்த சேனல்ல போட்டிருந்தா தான் நான் என்ன செய்வேன்? படிப்பேன். இன்னைக்கு பெற்றோர்கிட்ட கண்டிஷன் போடுறது யாரு? இந்த சின்ன பிள்ளைங்க. பெற்றோரும் ஆமா ஆமா, என் பிள்ளை அழாம இருக்கணும், போடு டோரா பூச்சி போடு. அப்படின்னா நாம அதை நினைச்சு இதை போட்டுட்டு நாம அந்த பிள்ளை கூட உட்காந்து பார்த்துட்டு அங்க பாரு இங்க பாரு. ஆஹ், விஷயம் முடிஞ்சு. அவன் சாப்பிட்டாரா, எந்த சாப்பிட்றான், சோறு சாப்பிட்றதா, பண்டம் சாப்பிட்றான், அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்படிதானே 24 செய்யறதுங்க. அப்போ நல்லவற்றை பார்க்க தூண்டுவது அந்த பிள்ளை கையில தான் இருக்கிற அந்த பிள்ளை தான் அதை இணைச்சியை பார்க்க வேண்டும். நல்லவை நிறைய இருக்கிற நிறைய காரியங்கள். நேற்று காலையில கிளம்பி ஒரு எனது யூடியூப் சேனல் போறேன், சும்மா போட்டேன். அதில் போட்ட உடனே சல்யூட் த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கெட்டி வந்துச்சு. நான் என்ன டாப்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாச்சுன்னா
ஒரு போலீஸ் ரோட்ல நின்று நல்ல காரியத்தை செய்யறாரு. ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன செய்யறாரு, ரோட்ல நின்று போற பைக் எல்லாம் கை போட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பையன் பைக்கில் வரான், அவன் ஹெல்மெட் போடல, உடனே போடல, அவனை சேர்த்தாச்சு. அவனுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்கிறாரு, இவனுடைய ஒரு டாக்குமெண்டே இல்லை. அப்போ ஃபைன் போடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வயதான ஒரு ஒரு ஆள் நபர் ஆண் நினைச்சுகிறார் நடந்து ஒரு வெயிட் ஒரு பாசியோடு தூக்கிட்டு வந்து அதில் அப்படி உட்கார்ந்து படுத்துட்டார். அவர் அவர் நடக்க முடியவில்லை. அப்போ இதை யார் பார்க்கறாரு, அந்த போலீஸ் பார்க்கறாரு. பார்த்துட்டு நினைச்சுக்கிறாரு, அந்த சைடு போய் அவரை தூக்கி விட்டு உங்களுக்கு என்ன வேணும் எங்க போனோம் எல்லாம் கேட்டுட்டு அந்த பையனை கூப்பிடுறாரு. அந்த பையனை அந்த ஹெல்மெட் சொன்ன கூடாம அந்த அவனை கூப்பிட்டு சாவி அவனை கொடுத்து பைக் சாவி கொடுத்து இவருக்கு என்ன செய்யணும் அவர் வீட்டில் கொண்டு விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம் சொல்லி அவனுக்கு வெளியே போடுறாரு. ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவர் ஒருத்தர் என்ன செய்கிறான், ஹெல்மெட் சொன்ன போடாமல் வருகிறான். அவனிடத்திலே ஃபைனல்லாம் கேட்கிற அந்த கால அந்த நேரத்திலே ஒரு வயது முதிர்ந்தவர் அவரை கஷ்டப்படுகிறார் என்று சொன்ன உடனே ஓட ஓடி சென்று அவரை காப்பாற்றி அவரை வீட்டுக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று அந்த இளைஞனிடத்திலே அவரை அனுப்பி விடுகிறார். நல்ல விளைமையத்தை அந்த இளைஞனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், இந்த சமூகத்திற்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்று சமூகத்தில் இருக்கிறார்களே. என்ன செய்ய, நம்முடைய நல்லவை நம்முடைய தொலைக்காட்சியில் இருக்கிறது. எனவே நல்லவற்றை பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறிப்பிட்ட நேரம் மட்டும் பார்ப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மாலை ஸ்கூலுக்கு பேச்சு வந்ததில்லை, ராத்திரி 11 மணி தூங்குதவர் என் பிள்ளை 11 மணி வரை தூங்க மாட்டான், அதை பெருமையா சொல்லிவிடுவாங்க. அது பெருமையாது, உங்க பிள்ளை தூங்காம இருக்கிறது வெக்கக்கேடா இல்லை. நம்முடைய பிள்ளைங்களை அழிக்கிறோம். அது 9:30 என்றால் அந்த பிள்ளை தூங்க வேண்டும், எவ்வளவு மணி நேரம் அந்த பிள்ளை தூங்க வேண்டும் என்றால் தூங்க வைக்க வேண்டும். நாம் தான் பிள்ளைகளை அழித்துக் கொண்டு வருகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், தூங்கினா தூங்கிதான் தீவிர அடைச்சு போடணும், தூங்க வேண்டும், நாம் அதை செய்யவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, கடைசியாக நம்முடைய பீடத்துக்கு முன்னாக யார் ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க, யார வச்சிருக்கிறாங்க, காரணம் என்னது, வாசித்தவரோட கரெக்டா வாசிக்க தெரியல, அப்படிதானே கார்லோ கீட்ரிஸ் அப்படிதானே, அவரை பற்றி படிச்சிருக்கிறீர்கள், நான் ஏற்கனவே மறைவுகளில் சொல்லியிருக்கிறேன். அப்படிதானா, அப்படிதானா, அவர் உங்களை போகிற வாழ்ந்த ஒரு மனிதர், ஜீன்ஸ் மேன் டிஷர்ட் தான் போடுவார், அவ்வளவு ஒரு இளைஞராக வாழ்ந்தவர். வெறும் 15 ஆண்டுகளில் தான் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தவர். அவர் 1991 பிறந்து 2006 அவர் இறந்து விடுகிறார். ஆனால் இன்று திருச்சபை அவரை அருளாளர் என்று வைத்திருக்கிறது. அப்படி அவர் என்ன செய்தார், ஏன் அவர் திருச்சபை அருளாளர் என்று உயர்த்தி இருக்கிறது, அவர் மிக விரைவாக புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட அவர் இருக்கின்றார். எப்படி, அதாவது வேறு ஒன்றும் செய்யவில்லை. அவருக்கு கம்ப்யூட்டர் மீது அதிக ஆர்வம் இருந்தது. நமக்கு எல்லாம் செல்போன் மேல இருக்கிறது போல அவருக்கு எதன் மீது ஆர்வம் இருந்தது, கம்ப்யூட்டர் மீது, கணினி மீது ஆர்வம் இருந்தது. அவர் என்ன செய்கின்றார், இந்த உலகத்திலே எந்தெந்த இடங்களிலே நற்கருணை மீது அதிசயங்கள் நடந்ததோ அவற்றையெல்லாம் என்ன செய்கின்றார், சேகரிக்கின்றார். உலகத்திலே எங்கெல்லாம் இந்த நற்கருணை அதிசயங்கள் நடந்ததோ அவற்றையெல்லாம் சேகரித்து வைத்து அவர் இறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக என்ன செய்கின்றார், அவற்றை ஒரு தனியாக ஒரு இணையதளத்தை தொடங்கி அதை பதிவிறக்கம் செய்கின்றார், செய்து அவர் இறந்து விடுகின்றார். எனவே இன்று அவரை அருளாளராக திருச்சபை அவரை அறிவித்து இருக்கிறது. 2020 அவரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. பாருங்கள், ஒரு சிறிய வயது 15 தான் வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் 10ஆம் கிளாஸ்ல தான் வாழ்ந்திருக்கிறார். நம்முடைய சின்ன பிள்ளைங்களுடைய வயசுதான். அவன் எவ்வளவு காரியங்களை செய்திரு, பெரிய காரியத்தை செய்திருக்கிறான். பாருங்கள், இறைவன் கொடுத்த அறிவை அவன் நல்லவற்றை செய்திருக்கின்றார். இனி அருளாளராக உயர்ந்திருக்கிறான். அவரை பின்பற்றுகின்ற நாம் நாம என்ன செய்ய வேண்டும், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், அப்படிதானே. அப்ப நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்யணும், இந்த காலோ அக்யூபிஸ் போல நாம் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். அவர் என்ன செய்திருக்கிறார், அவருக்கு தெரிந்தவற்றை அறிந்திருக்கிறார். அந்த நற்கருணையை பற்றி அறிந்தார், அதை
உலக மக்கள் அறிவதற்கு அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தினார். எனவே சிந்தனை பிள்ளைகளால் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், ஊடகத்தில் நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை நீங்கள் தேட வேண்டும், அதை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல நம்ம பெரியவங்க நிறைய என்ன செய்வாங்க, காலையில நிறைய மெசேஜ் வரும், என்ன இன்றைய வாசகம், அது அவங்க படிச்சிருப்பாங்களோ படிச்சாங்களோ தெரியாது, அது உடனே ஒரு 10 வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம், இனி ஆசமா போவோம் அப்படின்னு. அப்படிதான் நம்ம படிக்கிறது இல்லை, அடுத்தவா அங்கு ஏதாவது அன்னைக்கு உள்ள முதல் வாசகம், ரெண்டாவது வாசகம், பொதுவரைப்பான எல்லாம் வரும், அன்னைக்கு உள்ள ரிஃப்ளெக்ஷன் வரும், அதை என்ன செய்வாங்க, யாராவது அவர்கள் அனுப்பி விடுவாங்க, அதை என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்சம் பேருக்கு அனுப்பி விட்டு அவர்கள் மதிப்பு கொடுத்து அவங்க ஒரு 10 பேருக்கு அனுப்பி விடுவோம். இதுதான் நாம் இங்கு நற்செய்தி அல்லது எனது ஊடகங்கள் வழியாக நல்லவற்றை அறிவிக்கும்படி நம்ம இதுதான் செய்கிறோம். அப்படிதான் இல்லை, எனவே நாம் என்ன செய்ய, நல்லவற்றை அறிவோம், அந்த நல்லவற்றை பிறருக்கு கொடுக்க நம்முடைய பிள்ளைகளை இந்த சிறிய வழியில் உருவாக்க இந்த வழிகளை தொடர்ந்து வன்றாடுவோம். ஆமே. எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நல்ல சுகம் தர வேண்டும், இறைவா உம்மை வந்தாடுவேன்.
செயல்பட வேண்டும் என்று இறைவா உண்மை மந்தாடுகிறார். Thank you.
வரிகளை கடந்து வரி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கண்டாடுங்கள். எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுவோர் விளக்கத்தில் நிலையான பயன்களை நிற்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். Oh,
சொல்லுவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினை வைத்து நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்படுகின்றது உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணத்து உமக்கு ஊழியும் உரிய தூதர்களை ஏற்றுக்கொண்டே நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துடலிலும் இரத்தத்திலும் அங்கு உள்ள நிகழை தூயாமையாக சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவினை ஒருத்தர் நீங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் வரை மாவட்ட வரைவாளர் பேராயினி எல்லா துறையினராகிறவரோடும் உமது திருவயங்கள் நிறைய வரச் செய்தவர்களும் மேலும் உயர்த்தளவது நோக்கில் துயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்து அனைவரையும் இரட்டு கொண்டு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாக நினை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசை புனித திருத்துவதர்கள் இவரையில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாகி வந்தீர்கள் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. Thank you.
Thank you.
இயற்கை வளத்தையும் தந்து படைப்பின் மேன்மையை உணர செய்கின்ற வரத்திற்காக உனக்கு நன்றி. வணக்கம். 5/2/2023 அன்று நடைபெற்ற பங்கு அருள்பணி பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள். 15/1/2023 அன்று நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தமைக்காக பங்கு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் அருள்பணியாளரால் சிறப்பான பாராட்டும் நன்றியும் கூறப்பட்டது. மே மாதத்தில் கோவா திருப்பயணம் செல்ல திட்டமிட்ட நிலையில் மே மாதத்திற்கான ரயில் பயண சீட்டு குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே இருப்பதால் செப்டம்பர் மாதம் 26 முதல் 29 வரை கோவா திருப்பயணம் செல்ல தீர்மானிக்கப்பட்டது. அதற்காக பெயர் பதிவு செய்தல், படிவம் நிரப்புதல், ரயில் பயண சீட்டு பதிவு செய்தல் போன்ற வழிமுறைகளை செய்து ஒருங்கிணைக்க பங்கு தந்தை திரு கரோல், திருமதி ஜெயபுஷ்பம், திருமதி சீபா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டார்கள். புதிய ஆலய பணிக்கான நிதியை பெருக்குவதற்காக கொடுக்கப்பட்ட உண்டியலை அன்பிய பொறுப்பாளர்கள் சேகரித்து 19/2/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயத்தில் கொடுக்கவும், கோழி வளர்ப்பு திட்டத்திற்காக ஒரு கோழியின் குறைந்தபட்ச தொகையான ₹500 வீதம் ஒவ்வொரு குடும்பமும் கொடுக்கவும், அத்தொகையை அன்பிய பொறுப்பாளர்கள் வசூல் செய்து 26/2/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயத்தில் கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. புதிய ஆலய பணிகளுக்கு தற்போது நிதி குறைவாக இருப்பதாலும் இனி வரும் பணிகளுக்கு அதிக நிதி தேவைப்படுவதாலும் ஆலயத்திற்கு சொந்தமான நகைகளில் தங்க கிரீடம், தங்க ஜபமாலை போக மீதமுள்ள நகைகளை ஏலமிட தீர்மானிக்கப்பட்டது. ஒவ்வொரு நகைக்கான தற்போதைய பங்கு சந்தை மதிப்பை தங்க ஆசாரி மூலம் மதிப்பீடு செய்து அத்தொகையிலிருந்து ஏலமிட தொடங்கவும், ஏலம் பிடிப்போர் 5 நாட்களுக்குள் ஏலத்தொகையை செலுத்தி நகைகளை பெற்றுக்கொள்ளவும், அவ்வாறு பணம் கட்டி நகைகளை பெறாவிடில் அந்நகைகளை மீண்டும் ஏலமிடவும் தீர்மானிக்கப்பட்டது. புதிய ஆலய அர்ச்சிப்பு விழா மே மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை 4 மணிக்கு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் நடத்திய 2022 கிறிஸ்து பிறப்பு விழா சிறு சேமிப்பு திட்ட வரவு செலவு கணக்குகள் பங்கு பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. திரு ரத்தினராஜ், திருமதி சுதா குடும்பத்தினர் மாங்குழி பங்கிலிருந்து நமது பங்கிற்கு சேர விரும்பியதன் அடிப்படையில் புதிய உறுப்பினர் சந்தாவை செலுத்தி அவர்கள் நம் பங்கு உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் தூய அந்தோனியார் அங்கத்தில் இணைந்து செயல்படுவார்கள். நன்றி. ஜனவரி 2023 வரவுகள் முன்னிருப்பு 47,913, ஞாயிறு காணிக்கை 33,580, காணிக்கை பெட்டி 12,060, குருசடி காணிக்கை 23,190, ஏலம் 2,725, ஆண்டு வரி 9,360, மண்டப வாடகை 15,000, மண்டப முன்பதிவு கட்டணம் 5,000, வீடியோ 1,000, சிறப்பு காணிக்கை 42,790, ஒயின் மற்றும் ஒஸ்தி 250, நன்கொடை 1,600, மருத்துவமனை 2,000, ஆலயத்திற்கு சொந்தமான ஆக்கள் விற்றது 2,600, வியாபார தீபம் 12,730, கருப்பு கட்டி விற்றதன் வழி வரவு 13,920, ஆலய கட்டண நன்கொடையை ஐஓபி அக்கௌண்ட் வழியாக
செலுத்தியதன் மூலம் வரவு 50,000. செலவுகள் திருவழிபாடு 1,225, சொத்து பராமரிப்பு 800, அலுவலக பராமரிப்பு 588, நெட் கனெக்ஷன் 1,202, ஆலய பணியாளர்கள் சம்பளம் 12,500, அருள் பணியாளர் பராமரிப்பு 12,000, பொங்கல் செலவுகள் 32,833, ஆலய பராமரிப்பு 1,350, மண்டபம் முன்பணம் திருப்பி செலுத்தியது 10,000, மண்டப பணியாளர்கள் சம்பளம் 8,500, கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட ஒலிபொலி அமைப்பு 5,600, மண்டப பராமரிப்பு 95, மின்சார கட்டணம் 32,300, வியாபார தீபம் 7,000, சிறு சேமிப்பு 13,250, ஆமூச ஏழைகள் நிதி டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கானது 21,500, ஆலய கட்ட நன்கொடையை வங்கியில் எடுத்து கட்டிடக் குழுவிடம் கொடுத்தது 50,000, வங்கியில் செலுத்தியது 93,497, மொத்த வரவு 356,209, மொத்த செலவு 304,240, கையிருப்பு 51,969, வங்கி இருப்புகள் ஆலய பொது கணக்கில் 324,131, பயிற்சி கணக்கில் 45,688, கட்டளை தோட்ட அக்கௌண்டில் 1,52,883. அறிவிப்பு. இந்த வார வழிபாட்டை சிறப்பித்து பாலர் சபை சார்களுக்கும் அதனை மிக சிறப்பாக நடத்தி நம்முடைய வழிகாட்டிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். வருகின்ற வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் விண்ணகரின் பெருமக்கள். இந்த மாதம் முதல் வார சிறப்பு காணிக்கு ரூபாய் 35,850, பவனி காணிக்கு ரூபாய் 2,670. இன்று மதியம் 2:30 அன்பிய உரிமை கொண்டு நடைபெறும். இன்று மாலை 3:30 வியாபார தீபம் ஆசிரியர் குழு நடைபெறும். இன்று மதியம் 2:00 முதல் 4:00 வரை சிறார கால பயிற்சி நமது வங்கி நடைபெற இருக்கிறது. எனவே 13 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறார்களையும் ஒருவேளை அவர்கள் பாரசமய அமைப்பில் இல்லாமல் இருந்தாலும் அவர்களை இந்த பயிற்சிக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நமது முதியோர் பெண்கள் பிரசீடியம் அவர்கள் 2,000 கூட்டத்தை சிறப்பிக்கின்றார்கள். அதாவது 1,000 அல்லது 2,000 அந்த கூட்டம் என்பது அது ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய மைல்கள். அதை அவர்கள் எட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்வோம். வருகின்ற புதன்கிழமை மாலை திருப்பதிக்கு பின் பங்கு அருள் பணி பேரவை பங்கு கட்டிட குழு இணைந்த கூட்டம் அடைவரும். எனவே அனைத்து பங்கு அருள் பணி பேரவை மற்றும் கட்டிட உள் நிர்வாக உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பதிக்கு வருகின்ற பொழுது பழைய குருத்தோலைகளை கொண்டு வரும். எனவே அதற்கு அடுத்த புதன்கிழமை நம்முடைய விபூதி புதன். எனவே மறக்காமல் பழைய குருத்தோலைகளை கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிய கலெக்ஷன் மார்க்க நிர்வாய் 5,500, லூர்தனின் நிர்வாய் 2,000, இஞ்ஞாசனின் நிர்வாய் 6,000, ஆரோக்கிய நிர்வாய் 3,500, சான்றிட்டு அன்பியம் 11,000, குழந்தை சன்பியம் 1,000, சவேரியன் 500, அருளப்பரன் 5,000, அல்போன்ஸ் அன்பி 5,200, அன்னியதரசியம் 54,750, பரிமையன் அன்பியம் 500, வேளாங்கண்ணி அன்பி 23,500, அந்தோணியன்பு 4,500, நன்கொடை அருளப்பரம்பியத்தை சார்ந்த தேவ சகாயம் ரூபாய் 1,000, அநீதர சங்கத்தை சார்ந்த ரமேஷ் தரைக்காக ரூபாய் 1,000, மார்க்கம்பியத்தை சார்ந்த ஆண்டனி பேசில்ராஜ் தரைக்காக ரூபாய் 5,000, அருளப்பரம்பியத்தை சார்ந்த வெனான்சியூஸ் ரூபாய் தரைக்காக ரூபாய் 6,200, அருளப்பரம்பியத்தை சார்ந்த ஜஸ்டின் தரைக்காக ரூபாய் 5,000, தேவ சகாயம் அங்கத்தை சார்ந்த கமலபாய் தரைக்காக ரூபாய் 2,000. நன்கொடை வழங்கி ஒவ்வொருவருக்காக நாம் சிறப்பாக தெரிவிப்போம். இறையுடைய அருள்கரன் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் இறைவனத்தில் கேட்கின்ற எல்லா விதமான நன்மைகளை இறைவன் நிறைவாக குறைந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.
சிதவார பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 14/2/2022 ரிஜா சாயன் தினம், 18/2/2023 கலாம் சீமா பியூட்டி சர்லி. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக ஜெபிப்போம். என் வாழ்வு உயரவும் சாதனைகள் படைக்கும் எங்கள் மதிப்பை எடுத்து காட்டாய் வாழ இறைவழியில் பயணிக்க நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துவோம். கொண்டாடுகின்றவர்கள் 12/2/2023 அன்பிலும் பண்பிலும் தியாகத்திலும் மரத்திலும் சிறந்து விளங்கி இறைவன் எல்லா அருள்பிடைகளையும் பெற்று மகிழ்வோடு வாழ நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தை நாம் ரசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இறைவன் நம்முடைய பங்கை இன்னும் ஒரு அருள்புடையால் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். நமது பங்கிலே அன்னிதர சன்பத்தை சார்ந்த திருமதி ஆஸ், திருமதி ரோசியுடைய மகன் அருள் சகோதரர் அபின் பிரைட் அவர்கள் இந்த மாதம் 20ஆம் தேதி ரோஸ்மினி ஆசிரமம் வெட்டுத்தரா திருந்தவரத்தினை வைத்து திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். நம்முடைய ஆலயத்திலே பணியாற்றுகின்ற நம்முடைய உபதேசியாருடைய மகன் அவர் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். தேவையாக நம்முடைய ஆலயத்திற்கு அது இன்னொரு மகுடத்தை அது கொடுக்கிறது. எனவே இறைவனுடைய பங்கிலே பல நபர்களை அருள் சகோதரிகளாகவும் இறை அருள் பணியாளர்களாகவும் இறைவன் அழைத்து கொண்டிருக்கின்றார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நாம் இந்த அருள் சகோதரருக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் இவரோடு நிறைவாக தங்கி இந்த நிகழ்வு நல்லவர் நடைபெறவும் மிக விரைவாக அவர் திருநிலைப்படுத்தப்படவும் அதே போல அவரை திரு அவைக்காக அர்ப்பணித்திருக்கின்ற பெற்றோருக்காக உடன்பிறப்புகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகு வந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோ. அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவை நீர் நாங்கள் இன்று மாவல் உள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியம் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
Yeti.